இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கட்சியிலே இல்லை. அதிமுக கட்சியிலே கிடையாது. யார் சொன்னது? யார் சொன்னது சொல்லுங்க. யார் சொன்னாங்க? பாரதன் சொல். யார் சொன்னாங்கண்ணே? அதெல்லாம் அதுதான் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒன்று, நாங்கள் சந்தித்தது தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தான் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை. 100% இதுதான் பேசுறது. கிடையாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. யாரும் கிடையாது. அதாவது கட்சிக்கு பல பேர் வந்துட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பேர் அங்கிருந்து எல்லாம் அதிமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் அவரோடு இருக்கிறாங்க. அவரே பல கால நீக்கி வச்சிருந்தாங்க அம்மா. இப்போ அம்மா இறந்த பிறகுதான் அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்குறாங்க. மாண்பு இதையும் புரட்சி தலை, மாண்பு இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர் கட்சியிலே கிடையாது. இந்த முக்கிய தலைவரை சந்திப்பீங்க. ஒன்று, பிரதமர் நடத்திட்டங்கள் பற்றி தமிழக மக்களுக்கு கேட்டுக்கிட்டீங்க. ரெண்டாவது, அமித்ஷா அரசியல் ரீதியாக நேற்று ராத்திரி அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது நீங்கள் அது முற்றுப்புள்ளி வச்சுருங்க. அடுத்தது எதாவது கேளுங்க. நான் வந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும்பதற்காக மாண்பு உள்துறை அமைச்சர்களும் பாரத பிரதமர் அரசியல் எங்கேயும் பேசவில்லை. பேசுவதற்கு தகுந்த நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் வருவதற்கு காலம் இருக்கிறது. எந்த கருத்து கணிப்பு? அவிய கருத்து கணிப்பு அவங்களுக்கு வேண்டிப்பட்டவர்கள் வேண்டிப்பட்ட கருத்தை தான் சொல்லுவாங்க. எங்களுடைய கருத்து கணிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைச்சு நான்கு அம்மாவுடைய அரசை மூன்றாவது முறை தொடர்ந்து அமைக்கும். அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி வளரணும்னு தான் இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த கட்சி வளரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தேர்தல் வர வரைக்கும் எல்லா கட்சியுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்துவது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவருடைய நோக்கம். அதில் போய் மற்றவங்க யாரும் தலையிட முடியாது. இன்னைக்கு இரண்டு புயல், இவர் புரவி புயல், தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு மத்திய அரசிலிருந்து தேவையான நிதியுதவி செய்ய கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அரசியல் பேசவில்லை. நிறைய சொன்ன இதுக்கெல்லாம் நிதி உதவி செய்ய வேண்டும் என்று. காவிரி குண்டார் திட்டம், நடந்தாய் வாளி, இதெல்லாம் முக்கியமான திட்டம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டு கட்டம், இரண்டு 62,000 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். மா அன்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கார். அதுக்கு மாநில அரசு மத்திய அரசு பாதி பாதி 50-50% நிதியுதவி கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.